முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்களின் அலுவலகத்தில் வைத்து திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தைச் சார்ந்த நிர்வாகிகளோடு புதிதாக காங்கிரஸ் உறுப்பினர் சேர்க்கைக்கான ஆலோசனை நடைபெற்றது. புறநகர் மாவட்ட பகுதியில் 3 லட்சத்திற்கு அதிகமான உறுப்பினர்களை புதிதாக சேர்க்க வேண்டும் என்று அனைவருக்கும் ஆலோசனை வழங்கினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன், புறநகர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் KPK ஜெயக்குமார் செய்திருந்தனர். உறுப்பினர் கார்டுகளை தனுஷ்கோடி ஆதித்தன் வெளியிட KPK ஜெயக்குமார், நாங்குநேரி தொகுதி பொறுப்பாளர் அழகிய நம்பி, மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் வால்டர் எட்வர்ட், மாநில பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடேஷ் தன்ராஜ், OBC பிரிவு மாவட்ட தலைவர் ஜான் கென்னடி, ராதாபுரம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜார்ஜ் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். திருநெல்வேலி புறநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் நிர்வாகிகள் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் மாவட்ட தலைவர் பொன் எட்வின் அவர்களும் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் SVP பால்ராஜ் அவர்கள் முன்னிலையில் தனுஷ்கோடி ஆதித்தன் மற்றும் KPK ஜெயக்குமார் உடனிருந்து நிர்வாகிகளுக்கு நியமன கடிதங்களை வழங்கினர். தொடர்ந்து ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் நிர்வாகிகள் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராதாபுரம் தொகுதி ஒருங்கிணைப்பாளராக ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராஜகோபால், நாங்குநேரி தொகுதி ஒருங்கிணைப்பாளராக ஜபஸ்டின் ராஜ், மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் PR சுப்பிரமணியன், அம்பாசமுத்திரம் நகராட்சி ஒருங்கிணைப்பாளராக வழக்கறிஞர் ஆதிமூல கணேஷ், முக்கூடல் பேரூராட்சி ஒருங்கிணைப்பாளராக முருகன் மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதி மீடியா ஒருங்கிணைப்பாளராக சஹாயரோஃபின், நாங்குநேரி தொகுதி மீடியா ஒருங்கிணைப்பாளராக கிங்ஸ்டன், நாங்குநேரி வட்டார ஒருங்கிணைப்பாளராக ஸ்டார்வின் மற்றும் பிரதீப் ஆகியோர், பாளையங்கோட்டை மீடியா பிரிவு ஒருங்கிணைப்பாளர் வேலையா மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர் அருள் மகேஷ், ராதாபுரம் மேற்கு வட்டார ஒருங்கிணைப்பாளராக திருமதி சுதா, சேரன் மகாதேவி பேரூராட்சி ஒருங்கிணைப்பாளர் அனி செல்வராஜ், களக்காடு வட்டார இணை ஒருங்கிணைப்பாளர் பிளாரன்ஸ் விமலா, அமைப்பின் பஞ்சாயத்து ஒருங்கிணைப்பாளர்கள் கூடங்குளம் நடராஜன், தருவை செல்வகுமார், சேரன் மகாதேவி வார்டு ஒருங்கிணைப்பாளர்கள் ஸ்டெல்லா ஜெனிஃபா, லினஸ், பாழை வட்டாரம் நொச்சிக்குளம் பஞ்சாயத்து ஒருங்கிணைப்பாளர் கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வழக்கறிஞர் SVP பால்ராஜ் அவர்கள் VIP பிளானர் காலண்டர்களை நிர்வாகிகளுக்கு விநியோகித்தார். மாநகர RGPRS ஒருங்கிணைப்பாளர் தனசிங் பாண்டியன் நன்றி கூறினார். காங்கிரஸ் உறுப்பினர் சேர்க்கையை தமிழகம் முழுமையும் மிக விரைவாக நடத்த இருக்கிறோம். நெல்லை கிழக்கு மாவட்டத்தில் மட்டும் 3 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்கின்ற ஒரு நோக்கத்தோடு வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் அதனை செம்மையாக செய்கின்ற பொறுப்பு அவர்களிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நெல்லை கிழக்கு மாவட்டத்தில் மட்டும் 3 லட்சத்திற்கு குறையாமல் உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் என்று பணித்திருக்கிறோம். அதனை அனைத்து வட்டார காங்கிரஸ் தலைவர்களும் நகர காங்கிரஸ் தலைவர்களும் வார்டு காங்கிரஸ் தலைவர்களும் மிக சிறப்பாக நடத்தி முடிப்பார்கள் என்று நம்புகிறேன். அன்னை சோனியா காந்தி ஒரு தியாக தலைவி, இளந்தலைவர் ராகுல் காந்தி ஒரு ஒப்பற்ற தலைவராக இருக்கிறார்கள். அன்னை சோனியா காந்தி தலைவர் ராகுல் காந்தியினுடைய தலைமையில் மிகப்பெரிய அளவிலே காங்கிரஸ் பெரிய இயக்கத்தை தமிழகத்தில் வளர்த்து பெருந்தலைவர் காமராஜின் ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு காங்கிரஸ் தலைவர்கள் உறுப்பினர்கள் அந்த பணியை செய்வார்கள். அதற்கு அச்சாரமாகத்தான் இந்த உறுப்பினர் சேர்க்கை பணியை நெல்லை கிழக்கு மாவட்டத்தில் இன்று துவக்கியிருக்கிறார். ஒவ்வொரு துணை அமைப்புகளும் இளைஞர் காங்கிரஸ் அமைப்பு, மகளிர் காங்கிரஸ் அமைப்பு போன்று ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் அமைப்பும் இந்த உறுப்பினர் சேர்க்கையின் போது மிக சிறந்த முறையில் அந்த அமைப்பும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் அமைப்பும் மிக சிறந்த முறையிலே இந்த உறுப்பினர் சேர்க்கையின் போது அவர்களும் இணைந்து இந்த பணியாற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.